அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ட்ராக் 60-65 ஹெச்பி கேட்டகரியில் டூ வீலரை டிராக்டர், இதனுடைய ரிவர்சபிள் எம்பி ப்ளோவ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஏரியா கவரேஜ், மைலேஜ், இதனுடைய டெக்னிக்கல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு 65 ஹெச்பியில் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஹெவி பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டி வேணும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா நல்ல மைலேஜாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அதிகபட்சமாக ஒரு 7 லிட்டர் தான் இங்கே வாழைக்கலாம். எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாயிருக்கும். இந்த வண்டி தாராளமாக எடுக்கலாங்க. ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ஆர்பிஎம் வச்சாங்க. ஒரு ஆர்பிஎம் தான் இங்கே ட்ராப்பு, ஒரு 13 ஆர்பிஎத்தில் போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உமையோடைய 2 டிஸ்க் ரிவர்சபிள் எம்பி ப்ளோ வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இந்த இம்ப்ளிமெண்ட்டில் தேய்மானம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேடும் ஒரு கடப்பாறையாக நீட்டிக்கக்கூடிய இந்த பொருள் இந்த ரெண்டு தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 மணி நேரம் அந்த மாதிரி டைமிங்கில் தான் தேயும்னு சொல்லியிருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கம்மி தாங்க. மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸில் உண்மையிலேயே பரவாயில்லைங்க அந்த பிராண்டு. ஒரு பொருளுக்கேற்ற விலை. இந்த இம்ப்ளிமெண்ட்னால வண்டிக்கு லோடு கம்மி தாங்க. இந்த வண்டி இப்போ ஆப்ரேட் பண்ணுறக்கூடிய கியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் தேர்டு கியரு. மீடியம் தேர்டில் ஒரு 14 ஆர்பிஎம் செட் பண்ணுறாங்க, ஒரு ஆர்பிஎம் ட்ராப் இருக்குதுங்க. களிமண் காடு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் முதலோட ஓட்டுறாங்க. காடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஞ்சிதான் இருக்குது, ஈரப்பதம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். சாலிடாக ஃபுல் டெப்த்துங்க, அதாவது பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஆழம் சுத்தமாக வருது. இத்தனை வருஷமாக வெள்ளாமை எடுத்துகிட்டே இருந்தாங்க, ஸ்ப்ரிங் கலப்பையில் மட்டும் ஓட்டி ஓட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க ஈல்டு குறைஞ்சிட்டே வந்ததுனால இந்த இம்ப்ளிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஓரளவு போட்டுங்க, மேலே ரொட்டாவேட்டர் ஓட்டி அப்படியே வந்து விதைக்கலாம். என்ன வேணாலும் நீங்கள் விதைக்கலாம், நல்ல ஒரு ஈல்டு கிடைக்கும். ஒரு ஏக்கராக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சம். ஏன்னா நீங்கள் வந்து ஓரக்காடெலாம் பார்த்தீங்கன்னா குறுக்கலை ஓட்டணும். 3 மணி நேரம் ஆகிறதா சொல்லியிருக்கிறாங்க அதிகபட்சமாக. ஒரு ஏக்கராக் பிளைனாக இருந்தால் இந்தளவுக்கு டைம் ஆகுது, இது இப்போ ஓட்டினா நம்மளுக்கு என்ன மிச்சமாகுன்னு விவசாயம் நினைக்கலாம். தாராளமாக ஆகுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த சத்தான மண்ணெல்லாம் மேலே வந்துடுது, இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு இருக்கும். மைலேஜ் எந்தளவுக்கு போகும், இந்த வண்டிக்கான மைலேஜ் பார்த்துட்டிங்கன்னா 4 லிருந்து 4.5 வரைக்கும் போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காடு காஞ்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் பதமான ஈரத்தில் இருந்ததுன்னா இன்னும் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்லிப்பேஜ் இருக்காது. ஆனால் டெப்த்து ஃபுல் டெப்த்துங்க. இன்னும் வந்து நீங்கள் வீல் வெயிட் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்லிப்பேஜும் இருக்காது. ஒரு 65 ஹெச்பியில் ஒரு பெஸ்ட்டு ஆல்ரவுண்டர், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய வண்டி வேணும். எந்த ஃபீல்டையும் போய் ஓட்ட முடியாது, எல்லா ஃபீல்டையும் ஓட்டலாம் அப்படிங்கிற ஒரு வண்டி வேணும். மைலேஜும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை தாராளமாக சூஸ் பண்ணியிருக்கலாங்க. பர்ஃபார்மன்ஸ் லெவலில் சூப்பராக இருக்கும். மைலேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாழைக்கெல்லாம் அதிகபட்சம் ஒரு 6.5 அந்த ரேஞ்சில் தான் போகும். வண்டி பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் பாருங்கள், எந்த அளவுக்கு டெப்த்து போகுதுன்னு. முழு டெப்த்துங்க, 1.5 அடி டெப்த்து, வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸுங்க வண்டி. உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். மைலேஜ்லேருந்து எல்லாத்துக்குமே ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்லாம் வேறு லெவல் இருக்கும். கியர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டில் கியர் தாங்க. கியர் ஆப்ஷன்ஸும் வண்டியில் நல்லா கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா 5 கொத்து சாஃப்ட் கலப்பை, ரிவர்சபிள் ப்ளவ், ரொட்டாவேட்டரு, வாழை அழிக்கிறது, டெய்லரு, ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த கஸ்டமருடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குதுங்க. வீல் வெயிட் மட்டும் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரியான இறுகின காட்டிலெலாம் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பேஜ் இருக்காது. காடு கொஞ்சம் இறுகி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு கட்டி கட்டியே தள்ளுது. அளவான பக்கத்தில் இருந்ததுன்னா அழகாக உங்களுக்கு மண்ணை சூப்பராக தள்ளிட்டு வரும். வீல் ஸ்லிப்பேஜே இருக்காது. மீடியம் சென்சிங்கில் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த இம்ப்ளிமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு சாஞ்ச மாதிரி தான் வரும். ஆனால் இம்ப்ளிமெண்ட் வந்து நேராக இருக்கணுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணை கரெக்டாக எடுக்கும். சேம் டெப்த், ரெண்டு கொழுக்குமே ஒரு ஈவனான டெப்த்து வரும். மண்ணையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தள்ளிட்டு வரும். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 2-வீலரை ட்ராக்டருடைய ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது சனப்பக்காடு ஓட்டினாங்க, அதனுடைய மைலேஜ் ரிவ்யூ எல்லாம் பண்ணியிருந்தோம். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துட்றேன். அடுத்தடுத்த வீடியோவில் இதனுடைய 5 கொத்து ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ், பனானா ஃபீல்டு பெர்ஃபார்மன்ஸ், டெய்லர் பெர்ஃபார்மன்ஸ், கஸ்டமர் ஃபீட்பேக் தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோடைய ஸ்பெசிஃபிகேஷன், டெக்னிக்கல் ரிவ்யூ, 5 கொத்து சாஃப்ட் கலப்பை, ரொட்டாவேட்டர் பெர்ஃபார்மன்ஸ், 4-வீலரை ட்ராக்டரில் போட்டிருந்தோம். அதாவது 4-வீலரை டிராக்டரில் வாழை அழிக்கிறது, 11 கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை, கஸ்டமர் ஃபீட்பேக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆப்போசிட் சைடு 2 ஓரத்துலேயும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் டச் கொடுக்குறாங்க. இந்த வண்டி வச்சுருந்தீங்க, இந்த இம்ப்ளிமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.